அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுப்பா அறிவியல் பாடத்தில் மூன்றாவது பாடம், நாம் சுவாசிக்கும் காற்று அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம். சரியாப்பா? இப்போ பாருங்கள், நாம் சுவாசிக்கும் காற்று, நமது பூமியில் நிலம், நீர், காற்று ஆகியவற்றால் ஆனது நம்ம இருக்கிற இடம். எல்லா உயிரினங்களுக்குமே, அனைத்து உயிரினங்களுக்குமே உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமாக எது தேவை? காற்று தேவை. இது வந்து வாழ்க்கை, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போக இந்த காற்று வந்து மழையை வந்து உருவாக்குது, அதோட பயிர்கள்லாம் வளர்கிறதுக்கு உதவி செய்து, தாவரங்கள், விலங்குகள் இதுகள்லாம் சுவாசிப்பதற்கும் இந்த காற்று வந்து அவசியமாகிடுது. நம்ம அன்றாட வாழ்வில் காற்று எது எதுக்கு முக்கியம்னு பார்த்தேன்னா, காற்றினோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தேன்னா, காற்று வந்து காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை தான் நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சுற்றி வந்து காற்று இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறது வந்து அடுத்தவங்களுக்கு கேட்குது. அதோட தாவரங்களோட இனப்பெருக்கத்திற்கு வந்து, அதாவது விதைகள் வந்து பரவி அது வந்து தாவரங்கள் வந்து விருத்தி ஆகிறதுக்கு காற்று வந்து உதவுகிறது. அடுத்தது வந்து மழை பொழிகிறதுக்கு காற்று உதவுகிறது. அதோட அதிகமான வெப்பநிலை இருந்துச்சுன்னா இந்த வளிமண்டலத்தில் இருக்க அந்த காற்று தான் அந்த வெப்பத்தை வந்து குறைக்குது. இந்த மாதிரி உள்ள இந்த காற்று வந்து ஒரு கலவைன்னு சொல்கிறாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து காற்றில் வந்து ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து பல வாயுக்கள் அதில் இருக்குப்பா, ஒரு ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, பல வாயுக்கள் அதில் உள்ளன. இது வந்து திட மற்றும் திரவ துகள்களால் இந்த காற்று வந்து இருக்குது. காற்றில் வந்து இது போக ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற வாயுக்களும் நீராவியுமே இருக்குது. இந்த வாயுக்களை தவிர தூசியும் புகையும் அதில் கலந்துருக்கு. காற்றுக்குன்னு வந்து தனியான பண்புகள்லாம் கிடையாது. அந்த அதில் கலந்துருக்குது பார்த்தியா, நைட்ரஜன், தூசிகள் எல்லாத்தையும் வச்சு அதனோட பண்புகள் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ அந்த காற்று வந்து காற்றில் இருக்கிறதுல ஆக்சிஜன் அது வந்து பொருள்கள் எரியறதுக்கு பயன்படுது. விறகை வச்சு நம்ம எரிக்கிறோம், புகையாக வருது. அப்போ என்ன செய்வோம், ஊதுவோம்லப்பா, நம்ம ஊதுனோன்னு அந்த நெருப்பு வந்து எரியும். பார்த்துருக்கேல, இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு காற்று வந்து ரொம்ப பயன்படுகிறது. அடுத்தது இந்த காற்றுனோட உட்கூறுகள் என்னன்னு கேட்டேன்னா, காற்றில் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது. இந்த படத்தை பாரு, நான் பாரு, ஆக்சிஜன் வாயு 21% இருக்குது. ஆர்கான் மற்றும் பிற வாயுக்கள் வந்து 0.07% இருக்குது. அதோட கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03% இருக்குது. அப்புறம் மீதி நைட்ரஜன் வாயு வந்து பாரு, நைட்ரஜன் வாயு மீதி இருக்கிற 78% இருக்குது. சரியாப்பா, 78% இருக்கு. இதை வந்து உன் புக்கை வச்சு பாரு, பார்த்துட்டு இந்த படத்தை வந்து வரைஞ்சு அனுப்பு என்னப்பா. தேங்க்யூப்பா.